ಗಣಪತಯೇ ನಮಃ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த தடவை ஆனி மாதம் 32 நாள் உண்டு. 17th அன்னைக்கு தான் ஆடி மாதம் பிறக்க போகிறது. வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால லலிதா சஹஸ்ரநாமத்தில் சில நாமங்களுக்கு மகத்துவமான மீனிங்கெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுமே அதில் சிலதை முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். லலிதா சஹஸ்ரநாமம் ஏன் அவ்வளோ ஸ்ரேயஸாக சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, லலிதாம்பாள் வந்து ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி எல்லாத்தையும் சகஜமாக இம்பார்ட் பண்ணிடுவாளோ நாலெட்ஜை, அந்த மாதிரி அந்த லலிதா திரிபுர சுந்தரி சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி நம்மளுக்கு எல்லா விதமான விருப்பங்களையும், இகலோக வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செஞ்சுட்டு அதே சமயத்தில் நமக்கு பரலோக பிராப்தி கொடுக்கறதுக்கும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாளாம். அந்த மாதிரி பகவத் பக்தியில் அம்பாள் கிட்ட பக்தி செலுத்த 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 நம்ம அம்பாள் என்ன பண்ணுறான்னாக்கா, சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி இல்லையா, நமக்கு சிவகாமத்தை உண்டாக்குறா. பந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, கொடுத்து கொடுத்து பந்திச்சுடுவா. அப்ஜெக்டிவ் வேர்ல்டில் அது இதுன்னு எதேதோ என்னிலிருந்து வேறான வஸ்துக்களில் இருக்கிறதுக்கு தான் காமம், டிசையர், ஆசை இதெல்லாம் சொல்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம வேணுங்கிறதெல்லாம் அம்பாள் கொடுத்து கடாட்சிக்கிறார். அம்பாளோட கருணையால் நம்ம எல்லாம் அடைஞ்சாலும் அம்பாளோட கிருபையாலேயே நமக்கு மோக்ஷ இச்சையை உற்பத்தி பண்ணுறான். அம்பாளே விரும்பினா கூட நமக்கு மோக்ஷம் கொடுத்துட முடியாதான். நம்மளே மோக்ஷ இச்சைய உற்பன்னம் பண்ணிண்டாதான் அதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் அம்பாள் நமக்கு கையை பிடிச்சு கிடுகிடுன்னு முக்தி தேவி அமைச்சு கிடுகிடுன்னு ஐஷின்னு போயிடுவலாம். இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறதுலேருந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முக்தியை கொடுக்கறதுக்கு அம்பாள் ரெடியாக இருக்கா. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம் இதெல்லாம் அர்த்தத்தோடு தெரிஞ்சு அனுபவிச்சுட்டு நம்ம சொன்னால் அது அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியாம். ஸோ இப்போ நான் சில நாமங்கள் பார்க்கலாம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் அந்த காமாட்சியை நமகன்றதை தான் மெயினாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு 3 மந்திரம் தெரிஞ்சாதான் அதை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். மகா பத்மாடவி சம்ஸ்தாயை அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது, 59வது நாமம். அது தாமரை காட்டில் உறைபவள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த மகா பத்மம் அப்படின்னாக்கா அது ஒரு சிறந்த யானையையும் குறிக்கிறது. அந்த மாதிரி சிறந்த யானை செறிந்த அடவினா காடு, அது வந்து திருவானைக்கா அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த தாமரை காட்டில் உறைபவள்னாக்கா அந்த திருவானைக்காவில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரியையே குறிக்கிறது. அந்த அகிலாண்டேஸ்வரி வந்து தண்டினின்ற மகா வாராகியின் ஸ்வரூபம். அந்த இடத்துல அந்த மகா பத்மாடவி சம்ஸ்தாயைக்கு இந்த மாதிரியான அர்த்தம் சொல்லப்படுறது. அடுத்தது வந்து கதம்பவன வாசின்யை, கதம்பவனத்தில் வசிப்பவள் அப்படின்னு அர்த்தம். சிந்தாமணி கிரகத்தை சுற்றி மணிமண்டபம் இருக்கு, அதை சுற்றி கதம்பவனம். அந்த கதம்பவனம்னு அந்த மதுரைக்கும் பேர். அங்க மீனாட்சியாக உறைபவள் அந்த கதம்பவன வாசினியினா, கதம்பவனம் அப்படின்ற மதுரை நகரத்தில் வசிக்கும் மீனாட்சியாக இருப்பவள் அவளே மந்திரினின்ற மகா ஷியாமலையா இருக்கா. அதுக்கடுத்தது நாமம் வந்து சுதாசாகர மத்தியஸ்தாயை அப்படின்னு பேரு. சுதாசாகர மத்தியஸ்தாயினா அமிர்த கடலின் நடுவில் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். சுதாசாகரம்னு காஞ்சிக்கும் ஒரு பேரு உண்டு. அந்த காஞ்சி நகரத்துல ஏகாம்பரநாதரும் வரதராஜரும் தன்னை சுற்றி பவனி வரும் வகையில் காமாட்சியாக காஞ்சியில் உறைபவள் காமாட்சி. சுதாசாகர மத்தியஸ்தாயினா அமிர்த கடலின் நடுவில் உறைபவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது காமாட்சியை நமக. காமாட்சி அப்படின்னாக்கா கடாட்சத்தால் காமங்களை பூர்த்தி செய்பவள் அப்படின்னு அர்த்தம். காமாட்சின் அக்ஷினா கண், காமாட்சினா காமத்தை பூர்த்தி செய்யக்கூடிய கடாட்சத்தையுடைய கண்களை உடையவள் காமாட்சி.
அதே மாதிரி அக்ஷினா மீனாட்சினாலும் மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். மீன் என்ன பண்ணும், கண்ணை மூடவே மூடாது, எப்பவுமே திறந்துட்டே இருக்குமா. ஸோ அது மாதிரி அம்பாளும் இந்த இகலோக பரலோக வாழ்க்கைக்கெல்லாம் என்னோட குழந்தையெல்லாம் எல்லா யுகத்திலையும் எப்படி இருக்காளோ கலியுகத்தில் அவஸ்தப்பட்டு இருப்பாளேன்னு சொல்லிட்டு கண் மூடாம நம்ம கண்ணை மூடின்னு தூங்குறச்சியும் அவ கண்ணை முழிச்சுட்டு நம்மளை சதா சர்வகாலமும் ரட்சிச்சுட்டே இருக்காளாம். ஸோ அதை மீனாட்சின்னு அதை சொல்லுவா. ஸோ இந்த காமாட்சி அப்படின்னாக்க அந்த இப்ப இந்த மூணு மந்திரம் பார்த்தோம், தண்டினி மந்திரினி அந்த சுதா சாகரம்ல காமாட்சியா வசிக்கிறார். ஸோ இந்த இது எப்படின்னா அந்த அந்த தண்டினிலாம் என்ன சொல்றானா, பராகந்தா ரூபிணியான தண்டினியும் புத்தி ரூபிணியான மந்திரினியும் ஆத்மஸ்வரூபிணியான மகா திருப்புர சுந்தரியுமே இந்த காமாட்சின்ற நாமத்துல உச்சரிக்கப்படுறான். காமாட்சின்னா இது அனைத்தையும் ஒருங்கே பெற்றவள். இவா எல்லாரும் அந்த வாராகி மந்திரினி எல்லாமே லலிதா திருப்புர சுந்தரிக்கு அந்த ஸ்ரீபுரத்துல காவல் காக்கிறவா, அவளுக்கு அத்தனை சிசுருஷியம் பண்றதுக்கு இவா ரெண்டு பேரும் மந்திரினியாவும் சேனை தளபதியாகுமா இருந்துண்டு கடாட்சிக்கிறா அனுபவிக்கிறா. நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காமாட்சி தேவியா இருந்து நமக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த காமாட்சின்றது வந்து இந்த காஞ்சியில் இருக்கிற காமாட்சி வந்து ஒன் ஆஃப் த சக்தி பீடம். அந்த 51 சக்தி பீடங்கள் இருக்கு. அந்த எல்லா சக்தி பீடத்துலேயும் இந்த ஒரே ஒரு காமாட்சி அந்த கோவிலில் மூணு வித கண்டிஷன்ஸும் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்டாக இருக்கிற ஒரு சக்தி பீடமாக இருக்கு. அது வந்து ரூபம், யந்திரம், பிலத்வாரம், ஆகாசம் அப்படின்னு சொல்லுவா. அது மூணுமே அந்த கர்ப்ப கிரகத்துல நிறைஞ்சிருக்கிற ஒரு ஒரே ஒரு சக்தி பீடம். இது ஆதி பராசக்தியே ஸ்வயம் இங்க வந்து சாநித்தியம் பண்ணிட்டு நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காகவும் வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுத்து அவளுக்கு எல்லையில்லா காமத்தை பூர்த்தி பண்ணி எல்லையில்லா ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு நான் உனக்குள்ளேயே சித்ஸ்வரூபியா கான்சியஸ்னஸ்ஸா எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களை சதா சர்வகாலமும் என்ன திரும்பி பாருடா கண்ணா அப்படின்னு சொல்றாளாம். மனசை திருப்பி எல்லையில்லா காமத்தை பூர்த்தி பண்ணி 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 எல்லையில்லா ஆனந்தத்தையே கொடுக்கிற பக்குவத்தை அந்த அம்பாள் அந்த பக்தனுக்கு கொடுத்து சிவப்பிரேமையை உண்டு பண்ணி சிவசக்தியைக்க ஸ்வரூபிணியான தன்னையே இந்த சரீரம் இருக்கிறச்சியே காமிச்சு கொடுக்குறாளாம். அப்பேற்பட்ட காமாட்சி தேவிய லலிதா சகசர நாமத்துல காமாட்சியை நமக அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்தது காமதாயின்யே அப்படின்னு சொன்னாக்க விருப்பத்தை தருபவள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த கொஞ்ச வெள்ளிக்கிழமை உத்தராயண புண்ணிய காலத்துல கடைசி வெள்ளிக்கிழமையில லலிதா சகஸ்ரநாமத்துல சில நாமங்களை உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ண அந்த லலிதா திருப்புர சுந்தரிக்கு நமஸ்காரத்தையும் எல்லாவித நன்மையும் எல்லாருக்கும் உண்டாகட்டும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.